நைட்டு பச்சை பயிரை முளை கட்டி வச்சுருந்தேன். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா முளைச்சி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கவே லைட்டாக தான் வந்துருந்துச்சு. கிரேவி பண்ணலான்னு தான் பார்த்தேன். சரி வேண்டாம், அப்படியே பெசரட்டு மாதிரி ரெடி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். எனக்கு எடுக்கிற பொருள் எடுக்கிற இடத்துல வச்சிடணும், ஏன்னா மறுபடியும் நம்ம போய் தேடுறப்ப அது இல்லை நான் கண்டிப்பாக செம்ம கடுப்பாயிடும். நைனி தான் பண்ணியிருப்பான்னு நினச்சேன். கடைசியில் சின்ன குழந்தைல வீட்டில் இருக்க பெரிய குழந்தை இந்த வேலையெல்லாம் பார்க்குது. சரி இந்த விஷயத்தெலாம் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா மடித்து வச்சிருக்க ட்ரெஸ்ஸை கூட கரெக்டாக தேடி எடுக்க தெரியல. எல்லாத்துக்கும் நம்மளையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. இதில் டைலாக் வேற, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஜாலின்னு. நமக்கு தானே தெரியும் அவங்கள பற்றி. இதனாலே ஒரு நாள் கூட இவங்களை விட்டுட்டு ஊர் பக்கம் போக முடிய மாட்டேங்குது. ஏன்னா திரும்பி வந்து பார்த்தா வீடே தலைகீழாக இருக்கும், எல்லா வேலையும் நம்ம தலையில் தான் விடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போகிறதில்ல. சேஷாய் கிராஃப்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நமக்கு இந்த பேக்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருந்தாங்க. இது எல்லாமே ஹேண்ட்மேட். இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேக் 5 to 10 years வரும். ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் ரீட்டைல் இல்லை ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கும் அப்படின்னாலும் உங்களுக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயம் மட்டும் திருத்தவே முடியாது அப்படின்னா எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.